ஹை, நான் உங்க ஹரிகிஷன். இந்த வீடியோல எதுவும் சொல்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணன் சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷமான விஷயங்களை பத்தி தான் சொல்ல போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அண்ணன் சிட்டில வந்து ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரீ எக்ஸாம்க்கு வந்து எவ்வளவு மார்க்ஸ் எடுத்தா பாஸ் மார்க், அதாவது எவ்வளவு பாஸ் மார்க் அப்படின்றத பத்தி இப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓப்பன் புக் எக்ஸாம்ல நீங்க எவ்வளவு எடுத்தா பாஸ் பண்ணிடலாம் அப்படின்றத பத்தி இப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாஸ் மார்க் பார்த்தோம் அப்படின்னா 2008 ரெகுலேஷன், அதாவது ஸ்பெஷல் கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ், 2017 ரெகுலேஷன், 2013 ரெகுலேஷன், எல்லாருக்குமே வந்து இந்த பாஸ் மார்க்கை பத்தி இப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பத்தி தான் வீடியோ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போறேன். இது மட்டும் கிடையாது, இந்த பாஸ் மார்க் நீங்க எவ்வளவு ஈஸியாக வந்து எடுக்கலாம் அப்படின்றது பற்றியும் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோ, சந்தோஷமான வீடியோ கூட. ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக வீடியோ பாருங்க. வீடியோக்களை பொறுத்த முன்னாடி நம்ம சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்டோ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ரெகுலேஷனுக்குமே வந்து எவ்வளோ எடுத்தால் பாஸ் மார்க் அப்படின்றத பற்றி இப்போ சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2017 ரெகுலேஷன் எடுத்தோம் அப்படின்னா இவங்களுக்குலாம் வந்து இன்டர்னல் மார்க்ஸ்ன்றது ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மார்க்ஸில் வந்து 14 மார்க்ஸ் எடுத்துருக்கணும். ஸோ மினிமம் வந்து 14 மார்க்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வைக்க போகிற தியரி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ், 100 மார்க்ஸுக்கு வைக்க போகிறாங்க இல்லையா. ஸோ இந்த 100 மார்க்ஸ் வந்து நீங்கள் 45 மார்க்ஸ் எடுத்துக்கணும். ஸோ மினிமம் 45 மார்க்ஸ் வந்து இந்த 100 மார்க்ஸில் எடுத்துக்கணும் தியரிக்கு. இது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 14 மார்க்ஸ் எடுத்துக்கணும். ஸோ இப்படி எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ், சரியா. ஸோ இதுதான் வந்து இந்த மார்க்ஸ் நீங்கள் எடுத்திருந்தாலே நீங்கள் வந்து பாஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்களால இன்டர்னல் மார்க்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா வெறும் 45 மார்க் எடுத்தாலும் நீங்கள் போதும், நீங்கள் பாஸ் தான். இப்போ நீங்கள் எழுத போகிற தியரி எக்ஸாம் இருக்குல்ல, அது 100க்கு 45 மார்க் எடுத்தாலே ஸ்பெஷல் கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் தான். இது மட்டும் இல்லாமல் இப்போ 2013 ரெகுலேஷன் இருப்பாங்கல்ல, ஸோ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மார்க்ஸில் எதுவுமே இருக்காது. ஸோ நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 45 மார்க் எடுத்தீங்கன்னா போதும், நீங்களும் பாஸ் ஆகிடலாம். என்னடா 45 மார்க் எப்படி இருக்கிறது அப்படின்ற போல கேட்டிங்கன்னா ஒரு டவுட்டும் தேவை கிடையாது. 45 மார்க்லாம் ஒன்றும் பெரிய மார்க் கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் எழுத போகிற எக்ஸாம் வந்து பார்த்து தான் எழுத போகிறீங்க, நல்லாவே எல்லாருக்குமே தெரியும்னா ஓப்பன் புக் எக்ஸாம் தான் இது. ஸோ இந்த ஓப்பன் புக் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்ட் பி இருக்குது இல்லை. ஸோ அந்த பெரிய கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் வந்து மேக்ஸிமம் எழுதிட்டாலே அதிலே உங்களுக்கு ஒரு 35 மார்க் ஈஸியாக வந்துடும். ஏன்னா புக்கை பார்த்துன்னு எழுத போகிறோம். ஸோ 35 to 40 மார்க் அதிலே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்ட் ஏ எழுதிங்கன்னா போதும். ஸோ அதில் ஒரு 5 கொஸ்டின் எழுதினாலே ஈஸியாக வந்து மினிமம் பாஸ் சத்தியமாகிடலாம் தான். ஸோ இதில் மினிமம் பாஸ் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 45 மார்க் தான் மினிமம் பாஸ் மார்க். ஸோ கண்டிப்பாக வந்து 45 மார்க் எல்லாருமே கண்டிப்பாக எடுத்துடலாம் தான், ஒரு டவுட்டும் தேவை கிடையாது. ஸோ இதுதான் வந்து இப்போ அண்ணா சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து 2017 ரெகுலேஷன் அப்புறம் வந்து 2013 ரெகுலேஷன் அப்புறம் ஸ்பெஷல் கேஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 45 மார்க் எடுத்தீங்கன்னா நீங்கள் போதும். இது மட்டும் கிடையாது, 2017 ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா இன்டர்னல்ஸில் வந்து மினிமம் 14 மார்க் இருந்துச்சு அப்படின்னா இதில் நீங்கள் தேரியில் 45 மார்க் எடுத்துக்கணும். ஸோ நீங்களும் வந்து ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஸோ இதுதான் வந்திருக்கேன் இப்போ அப்டேட். ஸோ இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மினிமம் பாஸ் மார்க் எவ்வளோ எவ்வளோ அப்படின்றப்பல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாளே கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து மினிமம் பாஸ் மார்க். சரியா, இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்து சொன்னால் கண்டிப்பாக லைக் பண்ணி சேர்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சுருக்கோம், அங்கேயும் ஒரு ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ரீ எக்ஸாம் பற்றி அப்டேட்ஸ் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம சேனல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சி, பை பை.